அதிமுகவில் மற்றும் எப்பாக்கு இடையே ஒ விவகாரம் பெரும் சர்ச்சையாக படித்து வருகின்றது நாள்தோறும் அதிமுக அரசியல் வட்டாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சினை நிலவியே வருகின்றதாம் இந்த நிலையில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் பாஜகவில் இணைவார் என்று தகவல் வெளியாகி இருந்தது இருப்பினும் திடீர் திருப்பமாக அவர் திமுகவில் இணைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றாராம் மேலும் பதினோராம் தேதி நடக்க உள்ள பொதுக்குழுவில் இபிஎஸ் அதிமுக பொதுச்செயலாளராக செயலாளராக மகுனம் பட்டம் சூட உறுதியாகி விட்டதால் முடிந்தவரை எடப்பாடியை கவிழ்ப்பதற்காக அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டும் வருகின்றாராம் அந்த வகையில் ரவீந்திரநாத்தின் வேண்டுகோளின் படிதான் திமுக அரசு நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது எது அப்படியோ நேர்களே குறித்த சம்பவம் தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி